இப்போ கத்தரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்குறேன் அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு இது கூட 10 பூண்டு முழுசாகவே போட்டிருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால. 1 கை சின்ன வெங்காயம், 1 இனிப்பு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 1 தக்காளி கொடுத்த தக்காளி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் புளி ஊற்றுவேன், அதுக்குனால 1 தக்காளி போட்டுக்கேன். நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னா இன்னும் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது உப்பு போட்டுக்கலாம், உப்பு நல்லா வதங்கிடும். புளியும் நிறைய போடக்கிறேன், இந்தளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா அழிச்சு எடுத்தால் சின்னதாக 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ரொம்பவும் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டப்படும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இதுக்கு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இது கூட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். மசாலா வெல்லம் போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம், 1 30 செகண்ட் அப்படியே வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கத்திரிக்காய், 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் போட்டுக்கலாம், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம், 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால், நான் வந்து 1 பால் மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்படி நல்லா வேக விடலாம். இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால்லேயே வேக வைப்போம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கொண்டக்கடலை, இந்த கொண்டக்கடலை வந்து நான் கொண்டக்கடலை புலாவ் செய்கிறக்கு எடுத்து வச்சேன், சாப்பிட்டு மீதி கொஞ்சம் இருக்குது அதை போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இங்கிட்ட இருந்தால் போடணும், போடலைன்னா கூட செய்யலாம். நான் சும்மா சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சதை சரி இப்படி குழம்புல போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இது போடணும்னு நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தாலே போதும். இப்போ மூடி வச்சு நல்லா வேக விடலாம். டேஸ்டில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் நல்லா வேகணும், புளி அந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி புளியோட பச்சை வாடை போகணும், நல்ல கிரேவி மாதிரி சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு மூடி போட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கிரேவி பதத்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், ரசம், பருப்பு குழம்புக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். போட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு மசாலா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் தொட்டு போட்டுக்கலாம், சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கருகப்பிலை மல்லியெல்லாம் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக பச்சையாக கருகப்பிலை மல்லியலை, அவ்வளோதான். கிளறி கிளறி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி ரெடி.